இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையம் லாஸ்பேட்டை புதுச்சேரியில் அனைத்துலக பெண்கள் நாள் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக மாணவி ஹர்ஷிதா கார்மேகம் கலந்து கொண்டார். இவர் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையம் புதுச்சேரியில் பளு தூக்கும் பயிற்சி பெற்று தற்போது 2022-23 ஆண்டு கேலோ இந்தியா தேசிய மகளிர் பளு தூக்கும் போட்டியில் புதுச்சேரி சார்பாக கலந்து கொண்டு 2 இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் ஒடிசா மாநிலத்தில் 2022 ஆண்டில் நடைபெற்ற தேசிய பளு தூக்கும் போட்டியில் முதலிடம் பெற்றார். அவர் சர்வதேச பளு தூக்கும் யூத் ஏசியன் சாம்பியன்ஷிப் 2022 4 இடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் போது பேசிய மாணவி ஹர்ஷிகா சாய் மையத்தில் தான் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் குறித்து எடுத்துரைத்தார். விளையாட்டு போட்டிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதிக்க முடியும் என்றும் ஆண்களும் பெண்களும் சமமே என்றும் உரையாற்றினார். ஒவ்வொரு பெண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பார் என்றும் அதே போல தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் தன்னுடைய தந்தை கார்மேகம், பயிற்சியாளர் ராஜேஷ் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மைய பொறுப்பாளர் விட்டல் குமார் ஆகியோர் இருப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சி நிறைவாக பயிற்சி மைய பொறுப்பாளர் விட்டல் குமார் மாணவி ஹர்ஷிகாவை கௌரவப்படுத்தி பாராட்டினார். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.